ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான சச்சின் டெண்டுல்கரோட அறிவுரையை ஏற்க மறுத்த ரோஹித் சர்மா அவரோட கருத்துக்கு எதிர்மாறா செயல்பட போவதா சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் இறுதி முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்து நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணியினருமே இங்கிலாந்து சென்று தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பதாக இங்கிலாந்து செல்லும் இந்திய கிரிக்கெட் அணிக்கு சச்சின் டெண்டுல்கர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினாரு. அதுல இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவுரையை கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா கடந்த 2015 ஆண்டுக்கு பிறகு அவருடைய ஆட்டம் ரொம்பவே அருமையா இருக்கு. தற்போது உச்சகட்ட ஃபார்ம்ல இருக்கும் ரோஹித் சர்மா இங்கிலாந்து மண்ணுக்கு சென்றிருக்கிறது அவர் பேட்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய பரிசோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற இரண்டு நாடுகளுமே ரோஹித் சர்மாவோட பேட்டிங்க்கு ரொம்பவே உகந்தது. இருந்தாலும் அவர் இந்த உலகக்கோப்பையில ரொம்பவே அதிரடியா விளையாண்டு தன்னோட விக்கெட்டை பறிகொடுத்துடக்கூடாது. அவரோட விக்கெட் இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம். அதனால ஒரு 15-20 ஓவர் வரைக்கும் அவரு பொறுமையா விளையாண்டு தன்னோட விக்கெட்டை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர் அதிரடியா விளையாண்டார் அப்படின்னா 150-200 ரன்கள் வரைக்கும் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால ரோஹித் சர்மா ஆரம்பத்துல தன்னோட ஆட்டத்தை ரொம்பவே பொறுமையா கடைபிடிக்கணும் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் வந்து அறிவுரை கொடுத்தாரு. ஆனா இது பத்தி பேசியிருக்கிற ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருமே என்ன பொறுமையா விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எனக்குன்னு ஒரு யுக்தி, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து விளையாடணும். ஆரம்பத்துல விக்கெட் சரிந்தா மட்டும்தான் நான் வந்து பொறுமையா விளையாடுவேன். இப்போது நான் உலக பேட்ஸ்மேன் தரவரிசையில 2nd இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமே என்னோட அதிரடி தான். அதிகமான இலக்கை விரட்டி பிடிக்கணுமா இருந்தாலும் சரி, முதல் பேட்டிங் செஞ்சாலும் சரி, நான் வந்து அதிரடியா தான் விளையாடுவேன். அதற்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையா விளையாண்டேன் அப்படின்னா என்னோட விக்கெட்டை பறிக்கொடுக்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுரும். அதனால பிச்சுக்கு ஏற்றாரு போல எப்போதுமே நான் அதிரடியா தான் விளையாட போறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு. சச்சின் சொல்லியும் அதை ரோஹித் சர்மா பின்பற்றாம இருக்காரா அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் தற்போது ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. இருந்தாலும் இந்த உலகக்கோப்பையில ரோஹித் சர்மா தன்னோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுக்க போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.